அரை கப் சிறுபருப்பை கடாயில மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு வறுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பருப்புல வந்து நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூடு வந்து இறங்கி இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப வறுத்த சிறுபருப்பை ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில வந்து அலசி எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நாலு பல் பூண்டு, பொடியா கட் பண்ண வெங்காயம் ஒண்ணு, நீல வாக்குல கீறின பச்சை மிளகாய் ரெண்டு, பொடியா கட் பண்ண தக்காளி ஒண்ணு, ரெண்டு சுண்டக்காய் அளவு புளி வந்து நான் இதில் சேர்க்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு சுண்டக்காய் அளவு இருக்கணும், அந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். இது மாதிரி கீரை கடைகளுக்கு வந்து நீங்கள் புளி சேர்த்து பண்ணீங்கன்னா அந்த கீரை கடைகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக இதை சேர்க்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி, குக்கரை மூடிட்டு விசில் போட்டு மிதமான தீயில 4 விசில் விட்டு இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். எதுக்காக கீரை கடையில சிறுபருப்புல சேர்த்து செய்யறேன்னு பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். எதுக்காக வறுக்கிறோன்னு பாத்தீங்கன்னா அந்த சிறுபருப்புல ஒரு கொழகொழப்பு தன்மை இருக்கும். இது மாதிரி வறுத்துட்டா அந்த கொழகொழப்பு தன்மை வராது. தோரப்பருப்பை விட இந்த சிறுபருப்புல போட்டு நீங்க கீரை கடையில் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் முருங்கைக்கீரை. நீங்க வாங்குறப்போ நல்லா இளங்கீரையா பார்த்து வாங்கிக்கீங்க. நல்லா அந்த லைட் கிரீன் கலர்ல இருக்க கீரையா பார்த்து வாங்கினீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். கடையிறதும் ரொம்ப ஈஸியா கடையலாம், வேகிறதும் ஈஸியா வெந்துடும். கீரையை கிளீன் பண்ணி எடுத்துட்டு அந்த நடுவில் இருக்க தண்டை வந்து நமக்கு தேவைப்படாது, வெறும் கீரை மட்டும் தேவைப்படும். அது மாதிரி கீரையை கிளீன் பண்ணிட்டு ரெண்டு மூணு வாட்டி தண்ணியெல்லாம் அலசி எடுத்துக்கணும். இப்போ பருப்பு வெந்துருச்சு, ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு மத்தை வச்சு பருப்பை வந்து கடைஞ்சி எடுத்துக்க போறேன். இந்த பருப்பை இன்னொரு பாத்திரத்துல மாத்திடுறேன். அந்த குக்கர்லயே வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கிறேன். அப்போதான் குக்கரில் போட்டு வேகிறப்போ அந்த கீரையோட கலர் வந்து மாறாது. கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் விட்டு மிதமான தீயில இந்த கீரையை வந்து வேக வைக்கணும். அதுவே நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த முருங்கைக்கீரையை வேக வச்சிங்கன்னா வேக வைக்க முடியாது, ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இது மாதிரி குக்கரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் குக்கரில் சேர்க்கிறேன். இப்போ 2 விசில் விட்ட பிறகு இந்த கீரை வந்து நல்லா வெந்திருக்கும். நீங்க கையில எடுத்துக்கிட்டு நசுக்கி பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க கீரை வந்து ஈஸியா கடையலாம். இது மாதிரி கீழே ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு இது மாதிரி கல் சட்டி வந்து கடையில வந்து கிடைக்கும், அது மாதிரி கல் சட்டியில தான் நான் இன்றைக்கி கீரையை கடைய போறேன். இப்போ வேக வச்சிருக்க கீரையை வந்து இந்த கல் சட்டியில நான் வந்து நான் மாத்திடுறேன். மாத்தின பிறகு மத்தை வச்சு இந்த கீரையை வந்து நல்லா கடையணும். இது மாதிரி மத்தை வச்சு கடையிறப்போ இந்த கீரைக்கு வந்து நான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த சட்டியும் மத்தியும் வச்சு கடையிறப்போ எப்படி இந்த மத்தை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு பிக்னஸ் நிறைய பேருக்கு தெரியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மத்தை இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டை வந்து அந்த மத்து கடியும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து அந்த மத்துக்கு மேலே வச்சு இது மாதிரி கடைஞ்சினா கீரை வந்து ஈஸியாக கரையும். காலால் ரெண்டு காலால் அந்த சட்டியை வந்து இது மாதிரி பிடிச்சிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா கடைஞ்சாச்சு. கையில் தொட்டு பார்த்தா நல்லா பேஸ்ட் மாதிரி வந்திருக்கும். மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசு தன்மை இருக்கும், அதனால் மிக்சியில் போடாதீங்க. இது மாதிரி மத்து வச்சு கடைங்க. இப்போது மசிச்சு வச்சிருக்க பருப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கீரையும் பருப்பும் ஒன்றா மிக்ஸ் ஆகணுன்றனால மறுபடியும் ஏதோ 2 நிமிஷம் கடையிறேன். அடுத்ததாக தாளிப்புக்காக தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இப்போ தோலோடு இடித்த பூண்டு வந்து 4 பல் சேர்க்குறேன். இது மாதிரி தோலோடு சேர்த்தா அந்த ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். இந்த தாளிப்பை கீரையில் சேர்த்துட்டா சுவையான முருங்கைக்கீரை கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் லைக் பண்ணுங்கள்.